தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சம்பாய் சோரன் இன்று மாலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்திக்கிறார். பெரும்பான்மையை நிரூபிக்க மாலை 5:30 இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சம்பாய் சோரன் சந்திக்கவிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். மல்ல ஜார்க்கண்டுடைய முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு அடுத்தபடியாக புதிய முதல்வராக சம்பாய் சோரனை பரிந்துரை செய்து கடிதமானது நேற்று ஜேஎம் மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பாக வழங்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து தாங்கள் ஆட்சி வைப்பதற்கான ஒரு உரிமைக்குரிய கடிதத்தையும் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் தரப்பிலிருந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அவகாசம் என்பது வழங்கப்படாத நிலையில் தன்னுடைய தன்னை சந்திப்பதற்காக ஒரு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி சம்பாய் சோரன் கடிதம் ஒன்றை இன்று காலை எழுதியிருந்தார். அதற்கு தற்பொழுது ஒப்புதல் வழங்கி இன்று மாலை 5:30 அவரை சந்திப்பதற்காக ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்திருக்கிறார். சம்பாஷ்வரன் மட்டுமல்லாமல் ஜேஎம் அனைத்து எம்எல்ஏக்களும் மற்றும் குடியரசு கட்சியினுடைய எம்எல்ஏக்களும் அந்த சந்திப்பின் பொழுது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய அந்த ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோர உள்ளதாகவும் அதன் பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பை வந்து தேவைப்பட்டால் அதை நடத்துவதற்கான ஒரு பரிந்துரையும் அவர்கள் செய்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது நிலவருகிறது. நன்றி சுசித்ரா.